ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புளியோதரை தொக்கு. புளி சாப்பாட்டுக்கெல்லாம் போட்டுக்கோம்ல, அதுதான் புளியோதரை தொக்குங்க. இப்போ வந்து எண்ணெய் சட்டியில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். நம்ம எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காய்ச்சிட்ருக்கு. இது வந்து கடுகு, நல்ல பெரிய கடுகு தான் எடுத்திருக்கேன். தாளிப்பு உளுந்து ஒன்று ஒன்று இருக்குது. அதிலே தாளிப்பு உளுந்து போட்டே ஒன்றும் அவசியம் இல்லை, இருந்தால் போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. கடுகு போட்டிருக்கேன். இதில் வந்து கடலை பருப்பும் இது ரெண்டும் கடலை பருப்பு சேர்ந்த மாதிரி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வெடிச்சு வந்துடும். பெருங்காயத்தூள், இது நம்மளோட தயாரிப்பு. இப்படி லேசாக செவக்க ஆரம்பிக்கும் போதே, இது வந்து கடலை வந்து வறுத்த கடலை தான், அதனால வேண்டி நல்லா வறுபடணும்னு அவசியம் இல்லை. இது லேசாக செவந்துச்சுனாலே போதும். இப்போ அடுத்தடுத்து இதெல்லாம் போடும்போது நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், கருவேப்பிலையும் வரமிளகாவும் சேர்ந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இது கூடயே போட்டுடலாம். எப்பயுமே எண்ணெயிலே போட்டுடலாம். புளி கரைச்ச பேஸ்ட்டு, எப்பயுமே வந்து புளியோதரைக்கு கரைக்கும் போது வெந்நீர் ஊற்றி கரைச்சிக்கோங்க. திக்கா இப்போ இதில் வந்து ஒரு கைப்பிடி நல்லா தாராளமாக உப்பு போட்டுக்கிறேன். இது வெந்நீர் ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க, திக்காக கரைச்சிக்கோங்க. ஏன்னா நீங்கள் தண்ணியாக கரைச்சி நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடுறதுக்கு நீங்கள் வெந்நீர் ஊற்றி திக்காக கரைச்சி வச்சுக்கோங்க. அப்படியே அதையே இன்னும் கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா எண்ணெயை விட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் எல்லோரும் வந்து வேலைக்கு போகிறவங்க புளி கரைக்கிறதே ஒரு வேலையாக தான் இருக்கும். நீங்கள் நினைக்காதீங்க புளி கரைக்கிறதுலாம் ஒரு வேலையான்னு. அப்புறம் இப்படியெல்லாம் யோசிச்சா ஏன் புளி பேஸ்ட் கடையில் விற்கிறாங்க? அது அவ்வளோ வேலை கொடுத்து. அதனால் இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு என்ன வேலை என்ன வேணுமோ, என்ன குழம்பு வேணுமோ, புளி பேஸ்ட் இருந்துச்சுன்னா என்ன குழம்பு வேணுமோ. இப்போ எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கிலோ அளவுக்கு புளி கரைச்சி, ஒரு குறைஞ்சது ஒரு நாளைக்கு 5 கிலோ அளவுக்கு புளி கரைச்சபடியே இருக்கும். காரணம் என்னென்னா, புளியோதரை தொக்கு, அப்புறம் பூண்டு ஊறுகாய், அப்புறம் எல்லா ஊறுகாய் வெரைட்டிக்கு எல்லாத்துக்குமே இதுக்கெல்லாம் எங்களுக்கு எந்த நேரமும் தேவைப்பட்டுகிட்டே இருக்கும். வத்த குழம்பு, பூண்டு குழம்பு, இந்த குழம்புக்கெல்லாமே தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால வேண்டி நாங்கள் கரைச்சி வச்சுருப்போம். இப்போ நினச்சோடனே டக்குனு ஒரு வீடியோ போடணும். இப்போ வத்த குழம்பு புளியோதரை தேவைப்பட்டுச்சு, சரி அப்போ போட்டுடலாம். இது மாதிரி இனிமேல் ஊறி கரைச்சி நேரம்ல அதுக்காக சொல்கிறேன். வந்து நம்மளோட சீக்ரெட் மசாலான்னு சொல்லிட்டு ஒரு பொடி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம அது கூட போட்டுடலாம். இது வந்து ஊறுகாய்க்கு, புளியோதரை தொக்குக்கு எல்லாத்துக்கும் போடலான்னு சொல்லியிருக்கேன் நான். அந்த வீடியோட லிங்க் வேணால் நான் இதில் கொடுத்துறேன். நிறைய பேர் அதை வாங்கிட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு நிறைய பயனில் தான் இருக்கும். சாம்பார்லேருந்து போட்டுக்கலாங்க, எல்லாத்துக்குமே போட்டுக்கலாங்க. நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா அப்படியே மெதுவாக இருந்து அப்படியே கொதிச்சிட்டோம். இப்போதைக்கு சாப்பாடு சுடுசோறு இல்லை, இருந்திருந்தால் நாங்கள் இப்போ இறட்டி காட்டிக்கலாம். சுடு சாப்பாடு இல்லை. அப்புறம் வந்து இதெல்லாம் நீங்கள் எந்த நேரத்துலையும் இதே மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. சீக்கிரம்லாம் வீணாலாம் போயிடாது. வீணாக போயிருமான்லாம் பயப்பட வேணாம், வீணாலாம் போகாது. ஆனால் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, எண்ணெய் இதுக்கு கம்மியாக, இந்த ஊறுகாய்க்கு மேலே இருக்கணும், அந்த அளவுக்கு வச்சுக்கணும். அப்படி தான், அப்படி இருந்தால் தான் அது வீணாக போகாது. இல்லைன்னா நீங்கள் அடிக்கடி வெயிலில் வச்சு எடுத்து வைக்கணும். புளியோதரை தொக்கு, புளியோதரை பொடி நான் வீடியோ போடுறேங்க. நேரம் இல்லை, அதுதான் விஷயங்க. இங்கே மிக்ஸி இன்னும் சரியாக அமைய மாட்டேங்குது. அதனால் நம்ம ஏன்னா புளியோதரை பொடி போட்டோம்னா அது மிக்ஸியில் தான் நல்லபடியாக அரைக்கணும். இன்னும் மிக்ஸி சரியாக வரல, ஓட்ட மிக்ஸியை தான் வச்சு உருட்டிகிட்டு இருக்கோம். ரெடியாகிறது ஓட்டுறேன். அவ்வளோதான், நல்லா ரெடி ஆயிடுச்சு. அதோடு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.